ஹாய், திஸ் இஸ் துர்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 4 கம்பினேட்டோரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் எக்ஸைஸ் 4.2 கொஷின் நம்பர் 4. வாங்க கொஷனுக்குள்ளே போகலாம். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் த லெட்டர் ஆஃப் த வேர்ட் சிம்பிள் இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் அ டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த சிம்பிள் அப்படின்ற வேர்டை வச்சு, சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் என்னால் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த லெட்டர்ஸையே மாற்றி மாற்றி போட்டு என்னால் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு. இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலுமே ஓகே தான். இப்போ பாருங்கள், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் number of arrangement of these letters, okayla idha namma nyabam vechikanum appadina enna artham appdin pathinga idu total number of words idla ethana words irukku nu paarenga adhavu s I m p l e 6 letters irukku 1 2 3 4 5 6 appadina 6 p 6 idhukku neenga solve panninga appadina idhu dhaan idudaya number of லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுற இதுவாக இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஆல்ரெடி இதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதுலேயே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு 6 வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுவோம், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் போடுவோம் இல்லையா. ஆனால் இங்கே 6 இருக்கிறதுனால இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது நீங்கள் 6 இருக்கிறதுனால இங்கே நீங்கள் 6 ஃபேக்டோரியல் போட்டுருவீங்க, 6 மைனஸ் 6 ஃபேக்டோரியல் ஆகிடும். அப்போ 6 மைனஸ் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும் இல்லையா. ஸோ ஜீரோ ஃபேக்டோரியல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோ ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1, ஓகேங்களா. அப்போது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 அப்படின்னா என்ன அர்த்தம், விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் தான், சரிங்களா. ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் 6p6 இல்லைனா 6ல் மேலே இந்த அது என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை மட்டும் போட்டால் போதும், 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டால் மட்டும் போதும். அப்போ இதுக்கு நம்ம எப்படி போகிறோம், 6 ஃபேக்டோரியல். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 × 3 = 30, 34 = 120, 120 × 3 பார்த்தீங்கன்னா 360, 360 × 2 பார்த்தீங்கன்னா 720, ஓகேங்களா. ஸோ 720 தான் இதோடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.